ஒரு ஐந்து மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல, எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினச்சேன். அப்போ நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த பொறுமை கதின்னு ஆகிடாதா? அல்ல, மகாராஜாக்கள் அப்படி தானே இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ரைட்டு. இப்போ 50வது படத்துலேயே அந்த காலத்து மகாராஜா, 75வது 100வது படத்தில் முதல்வர், பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி. அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி. நீங்கள் சொல்கிறது வந்து அது கீழே போயிடுதுல்ல இல்லையா? இல்லை, இந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கு அண்ணே, மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கலை. எனக்கு இந்த படத்தை மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமானிய அவன் முடித்திருத்தின் தொழிலாளி, அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவன் அந்த அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இருக்குல்ல, அது நான் ரொம்ப ரசிக்கிறேண்ணே. ஸோ அதனால் டைட்டில் வந்து 50வது படம் அப்படி இருக்குன்னு நினச்சி வைக்கவே இல்லை, அது அமைஞ்சு போச்சு. தயாரிப்பாளரும் சுதன் சார் இருக்கும்னு நாங்கள் நினைக்கல, இயக்குனர் இருக்கும்னு நினைக்கல, அது அமைஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சு வச்சுக்கோங்க. இந்த மகாராஜா டைட்டில் ஓகே, ஸ்ட்ராங்காக எதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர். ஒரு ரேண்டமாக எழுதும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது வச்சுக்கலாம்னு சொன்னார். இல்லை யோசிக்கலான்னு ஒரு மூணு நாள், இல்லை இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் சொல்லுங்க சார். தெரீங்களோ மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. இல்லை அவர், இல்லை அவர் அதையும் மறுத்து பேசலைல்ல. அவர் ஃபோன் எடுக்கலைங்கிறது உண்மை தான், அவர் காசு கொடுத்து படம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மை தான், எல்லா உண்மையும் சொல்லிட்டாப்ல. முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சி பேசவோ தெரியல. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் பழகிடுண்டா, இன்டர்வியூலாம் பார்த்து கற்றுக்கூடா, மற்றவங்க எல்லாம் பேசணும்னு பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கேன். சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்தேன் சார், அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸஸ், சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலைக்கு கேட்குறாங்க, அங்கே 12000 சம்பளம்னு சொன்னாங்க, 1000 திராம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை. நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க, கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே. அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாதுபோது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் எங்கே கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார்னு. அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார். அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது, ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார். பாஸ்போர்ட் கிடச்சிது, வாங்கிட்டு ஊருக்கு போனேன், ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார், அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 75 வயசு, எனக்கு 20 வயசு அப்போது. அப்போது அவர் வந்து என்னை 21 வயசு எனக்கு. அவர் வந்தார், விஜய் அப்படின்னாப்பில் கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது. நம்ம துபாயில் பெரிய அளவு போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போகிறேன். அங்கேருந்து 15-20 நிமிஷம் என்னோடய ரூமு, அது மாதிரி ஒரு 6-3 பெட் ஒன்று கொடுத்து அங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி கோயிலுக்கும் போயிட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம பெரிய ஆகிறதுன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன், முதலாளியை பார்த்தேன். ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறலை. அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது, நான் சம்பாரித்து போனோம், மாதம் 10000 அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுற்றணும் இல்லை, இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்ப மேலத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுகளோட இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும், 20 வயசு எல்லாருக்கும் எதையாக சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும், அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஏக்கம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள், அங்கே தான் சுற்றிருக்கேன், அங்கே தான் ஏங்கியிருக்கேன், எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். ஒரு ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75000 ரூபா கிடச்சிருந்தேன், அங்கே தான் போயிருப்பேன் நான்.
என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல. நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றின, அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் தம்சப்பு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வரல, அது வெண்டிங் மிஷின் இருக்கும். ஒரு தரம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அங்கேருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலைமை அதுதான். ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டம்லாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி இறங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக்கு இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரதமாக இருக்கும். அங்கே போய் சும்மா கொஞ்சம் இருந்துட்டு திரும்பி முடி, இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை. அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தது ஒழியே எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்க முடியும் பாரு. அப்போது அன்றைக்கி நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா அந்த இடத்துலன்னு. ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேறு ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு. ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்குது, அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா. அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நடுவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கும் போது மாதம் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டர் வைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டீங்க. எங்கே இறங்கினேன்னு சொல்லும்போது ஸ்டேட் மாஸ்டர்லேருந்து எல்லாமே தனி அது இறங்கினது இல்லை, அது பேர் முதல்ல வந்து இறங்கினது இல்லை, இறங்க கேரக்டர் வைஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஹீரோவாக கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாது, அந்த அப்ரோச் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை, தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது, வெயில் இல்லாமல் நிழல் தெரியாது, அவ்வளோதான் கணக்கே ஒழியே அது ஈக்குவல், அது பேலன்ஸ். என் கணக்கு அதுதான் ஒழியே. நான் வில்லனாக பண்ணும்போது உங்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் வில்லனான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோ நடிக்கிற படங்களை அது பாதிக்கும். ஆனால் நான் வில்லன் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு, என்னதாக இருந்தாலும் சரி. அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை 50-50 வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமாக தருணமாக இருக்கும். ஏன்னா 50வது படம், என்ன திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே 40-40 அடித்த மாதிரி உங்களுக்கு 50-50 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் அப்படி இருக்கும்பொழுது இந்த கதையில் இந்த 50வது படத்துக்கு இதை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இதை தோணுச்சு? முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது, அப்படி தெரிஞ்சால் எல்லாரும் சரியானதை கொடுத்துருவாங்க, அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது இந்த கதை கேட்கும்போது ஒரு டேரக்டரோட பேஷன், கதை யார் வேணால் சொல்லலாம், கதை யார் வேணால் அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களின் ரசனை என்ன, டைரக்டரோட சாய்ஸில் தான் எல்லாமே இயங்குது அது. ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மையை பார்க்கல, ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாள் மடி 2 நாள் மடி தான் படமே பார்த்தணும், அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன். மற்றபடி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது. அப்போது 50வது படமாக அனௌன்ஸ் பண்ணணும், இவர் சொன்னார், சுதன் சார் சொன்னார், சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்தை அப்படின்னு. எனக்கு 25வது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார், எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படி தான் அமைஞ்சது, இது எந்த பிளானும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து 50வது படம் நல்லா ஓட நினச்சா, அப்போ 49, 51வது படம் என்ன, எல்லா தயாரிப்புகளும் பணம் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய, 50ங்கிறது ஒரு இந்த கடந்த அந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறதுல அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது 50 நடிச்சிடணும், 100 பெருசாக ஓடிடணும். அப்படி பார்த்தா சீதக்காதிக்கு மாதிரி ஒரு படத்தை 25வது படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் வந்து நான் வரது அரை மணி தான் வரேன் நான், ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர். கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருது. அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவோ தெரியாது, எங்கே வேணால் இறங்கும் தான் அந்த படம் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். அது அந்த படத்தை நம்பினார்ல ஒரு தயாரிப்பாளர், அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும் தெரியும், ஆனால் நல்ல படம், அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது. ஆனாலுமே அதை நம்பினார்ல, அது அவருடைய அவருடைய நம்பிக்கை. எனக்கு அந்த மாதிரி படம் கிடச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். வேறு டைரக்ட் சார், டைரக்ட் சார், ஆக்சுவலாக மகாராஜான்றது எப்பயுமே வந்து ஒரு அங்கே ஒருத்தர் கோல்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் மகாராஜாவில் ஃபுல்லாக பிளட்டாகவே இருக்கு. இது கவித்துவமாலாம் ஆன்சர் பண்ண தெரிலண்ணே, கதை தேவைப்பட்டுச்சு வச்சுட்டேண்ணே. ஆ சொல்லுங்கண்ணே. ஏஜ்டாக பண்ணுற எனக்கே போர் அடிச்சு, இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது.
ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்கு, கதை அதை நிர்பந்திக்குது. விஷயம் என்ன ஆயிடுதுன்னா, வர்ற எல்லாருமே உங்களுக்கு பாரம்பரியத்தை இருக்கான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. நானும் எதுக்கு அந்த கேட் ஓப்பனாக வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி, இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு இல்லை ஒரு 16-17 வயசு பொண்ணு, எனக்கு பொண்ணாக அடிக்கிற மாதிரி நான் அடிக்க வேணாம் சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து, ஏன்னா இதுக்கு மாதிரி தான் மெரி கிறிஸ்மஸ் பண்ணேன், அதில் ஒரு 30 வயசு ஆள் தான் நான் அதில். ஸோ நம்ம ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்குதா நான் நினச்சிக்கிறேன் நான். அதனால் அந்த கேட்டை இன்னும் திறந்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார், 50 படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க, 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி எப்படி இருக்குது அந்த வாரம்? அதே மாதிரி தோல்வி 200 கோடி 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லைண்ணே நான். உங்கள் வசூல் அண்ணே அண்ணே நீங்கள் வாட்ட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்கண்ணே, உண்மையாக தர அண்ணே எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு, என்னதான் நடந்ததுன்னு இது வசூல் அது அதை சொன்னு சொன்னது, தா போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறேன். வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்டீங்க, வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது? வெற்றி வரும்போது அந்த வாரம் அவங்க மனநிலை எப்படி இருக்குது? சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும், வேறு காரணம் வேறு, ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறுது. ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, தன் சூழல் தேவைப்படுது. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான் இருக்க வழியே, மற்றபடி இல்லை. சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும், சரியில் இருந்த தவறு. இப்போ 96 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன், எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. நான் 11 மணி இருக்கு நான் பேசினேன், சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவர் ஒரு 5 இடம் சொன்னார். அது தெரிஞ்சுக்கிறது தான் அது. ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அதெல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்லை, ஜென்ரலாக அது நல்லதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா 50 படங்கள் முடிச்சிட்டிங்க. தயாரிப்பாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார். இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கி நான் ப்ரொடியூஸ் பண்ண, தயாரிப்பாளர் தயாரிப்பாளர். சரி, ஓகே. இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்க போகிறோம்? நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது, உண்மையாக மாற்றுக்கிறதுல ஆசை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது, ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை. இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன், ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும், அது அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும், அந்த அறிவு வரணும், சேகரிக்கிறேன். புரியும் போது நான் வந்துடுறேன். அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது, என்னைக்கா ஒன்றும் டெலிவரி ஆகிடும் அது கரண்ட்லி வச்சு நான் நினைக்கிறேன் சார். சார், ஹலோ ஐயா சார், இந்த இந்த 50 படத்தில் இந்த ஓடிடியில் பண்ணிடுறீங்களே நடப்புற, அதுவும் சேர்ந்துருக்கா? இல்லை, எனக்கு எது ஓட்டிட்டில் வந்ததுன்னு தெரியலையே. ராஜு அனபில்லாமா இல்லை, கணக்கு எது வச்சுலாம் சேர்த்து போட்டாங்கன்னு தெரியல. படங்களுக்கு அதான் இல்லை, எனக்கு கெஸ்ட் ரூம்லாம் எடுக்கல, என்னென்ன கணக்கு வச்சுருக்காங்க தெரியல. அனபில் செப்பு தானே சேர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன், தெரியல. பட் ஆனால் கணக்கு ஆளுங்க போடும்போது அது சேர்ந்தா இருக்கா? ஆமாம், சில கெஸ்ட் ரூம்லாம் சேர்க்கல நாங்கள். ஓகே ஓகே, இந்த ஒரு நிமிஷம். சார், நிறைவு அடையில சார், நிறைவு அடைஞ்சிட்டா அது முடிஞ்சு போச்சுன்னு சார். அது ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லலை சார், இன்னமும் ஒரு ஒரு முறையும் கேமராமேன் நிற்கும்போது நிறைய கேள்வி நமக்கே இருக்குது சார். அது சில சமயம் பல நடித்து முடிச்சதுக்கப்புறம், இப்போ நம்ம டிஜிட்டல் இருக்கிறதுனால சார், ஃபிலிம் இல்லை இல்லை சார், அதனால் வந்து சில சமயம் வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம், கேட்கலாம் முடியுது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு சீன் அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் தோணுது, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துலாமான்னு தோணுது, போஸ்ட்டில் வச்சுக்கலாம். மேரி கிறிஸ்மஸ் எனக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருந்தது. நான் ஸ்ரீராம் சாரோட நடிக்கும்போது ஒரு ஒரு 4-5 சீனுக்கு ஒரு 2-3 வேரியேஷன்ஸில் நடித்தோம் நாங்கள். ஸ்ரீராம் சார் எப்படின்னா, அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார். அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க, இது நல்லாயிருக்கு, அதையும் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கு, நான் எடிட்டிங் டெட் செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கலை என்பது அதான், எவ்வளோ தேன்னாலும் எவ்வளோ தோணாலும் அது 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 அமிர்தம், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது வந்து குறையாது. ஸோ அதனால் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் ரொம்ப அழகு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணீரை அடையதில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம், இல்லை என்கரேஜ் பண்ணுவோம், இல்லை அதை வாழ்கிறத சுவையை வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன்.
விஜய் சேவி சார், நீங்கள் நடித்த 50 படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி எனக்கு ஆண்டவன் கட்டளை சூப்பர் டிலக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம், ரொம்ப கஷ்டப்பட்டு மனரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம்? நீங்கள் சொன்ன சார், நீங்கள் சொன்ன படம் கடைசி விவசாயி இருக்குல்ல சார், ரொம்ப கஷ்டம் சார். அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார், அதுக்கு பெரும் காலம் எடுக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை தொடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும், அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல. ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஃபேக்காக பண்ணியிருக்கூடாது ரொம்ப மெனக்கிட்டேன், ஓரளவு நான் தொட்டாக நினைக்கிறேன். அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க. நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன், அந்த சுருக்கு பேர்லேருந்து அடிச்சுனா கையில் விபூதி வந்துடும், உள்ளே கை விடுத்து இப்படி அடிச்சலே வந்துடும். வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன், மழை பெய்யணும், மழை பெய்யும், காடு நல்லாயிருக்கும் போங்க, அடுத்து என் புள்ள நல்லா போகும், புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லா விபூதி பூசிக்கிறேன் நான். அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன். நான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன். நான் எழுதுனத மணிகண்டன் கேட்டேன், எப்படி தலைவர் எழுதுனீங்க அப்படின்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டமானதான். சூப்பர் டீலர்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப அது குமாரராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை. பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய படம் இருக்குது. அந்த சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது, சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும். ஒரு இடம் இரவி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டிருக்கேன், ஒரு சீனை பாபி அடித்து கொள்கிற சீன் ஒன்று இருக்கும். அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் நடிக்க வரல. அன்றைக்கி நடிக்க வரல, நான் சொன்னேன் தலைவா நடிக்க என்னன்னு தெரியல, வரல தலைவா, மைண்டில் ஒன்றுமே இல்லை தலைவா, வீட்டில் சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா, கடன் தொல்லை இல்லை, ஆனால் ஏன் தெரியல தலைவா, மைண்ட் ரொம்ப எம்டியாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை போர்த்துக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்கன்னு அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார். அந்த சீனை எல்லாம் அடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை, ஒரு கேரக்டர்னு இல்லை, சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம். கூத்துப்பேட்டில் முதல்ல போகும்போது நீங்கள் நடிக்கிறான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ண பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுவிட்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக சுவிட்சு போட்டு போயிடும்ல, 10 பேர் முன்னாடி உட்காந்துக்கும் எஞ்சி போய் சுவிட்சு போடும்போது ரொம்ப கான்சியஸ் ஆகிடும். அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது. ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறவங்கள எல்லாமே அதுக்குள்ளே பிறந்தோம், அந்த நிலையில் உட்காரதான் பிறந்தோம். ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இப்போ இந்த படத்துலேயே சில காட்சிகள்லாம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா, ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா, அதில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ், அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது. நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும், நான் அதை தொட்டுருணும் உங்களுக்கு, நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் உங்களை நான் என்ன அதில் ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுவார். வேறு ஒன்றும் இல்லை. விஜயனா, விஜயனா இங்கே இங்கே ஹாய்ண்ணா, ஒரு யார் நாகராஜா? ஆ ஓகே, என்ன இவ்வளோ ட்ரெய்லர் போட்டு இவ்வளோ பேசிருக்கேன் தம்பி. நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்துட்டேன், 2013, 2014, 2015 பண்ணிகிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் பயம் வந்துருச்சு, முதல்ந்து வராங்க யாருக்காவது அடி போட்டுருன்னு பயம் வந்துச்சு. அதனால் ஒரு சீன் நிப்பாட்டிட்டேன் நான். எல்லோரும் வேறு வேறு ஊர்லேருந்து வராங்களா, வேனில் வராங்க, இதுக்காக மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி தயவுசெஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க, என்னுடைய சொந்த பயம் அது. அதனால தான் ஆடியோ லான்ச்சிங்க யாரையும் கூப்பிட்றதில்ல, அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரணம். அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல, நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கலாம் வந்துருங்க, நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக, நீங்கள் அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் எனக்கும் வர என்னோடய ஃபேன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நீ கேட்குற அதையே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, பத்தம் மற்றவங்கள மாதிரி நான் மீட் பண்ணுறேன், அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன், இதுக்கும் தனியாக இப்படி ஒன்று பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது, அதனால் பண்ணுறதுல வேறு எந்த ரீசன் இல்லை. ஆனால் அனுராக் சார், அவர் எப்படிப்பட்ட டேரக்டர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கூட வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, இப்போ அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பரான ஆக்டருங்க அவர். அவர் கூட நீங்கள் கதை பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா அவர் டேரக்ஷனில்? நானே கேட்டேன், நான் மும்பையில் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பார்ட்டியில் ஒன்று மீட் பண்ணோம், அப்போ அவர் படம் கென்னடின்னு ஒரு படம் இருக்குது பார்க்க வரியான்னு என்னை கேட்டார். என்னை முதல்ல ஹிந்தி படத்துக்கு அப்ரோச் பண்ணது அவர் தான், 2016 வாசன் பாலன் ஒரு டேரக்டோடதுக்காக. அப்போது படம் காமிச்சார், நானும் ஒரு இன்னொரு ப்ரெஸ்ஸில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு ரிப்போர்ட்டர், அவரும் நானும் தான் படம் பார்த்தோம், முடிச்சுட்டு மூணு பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் எனக்கு அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொன்னேன், அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் வந்து கான்ஸில் ஸ்க்ரீன் பண்ணும்போது எனக்கும் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தார், இந்த படத்துக்கு நான் அப்ரோச் பண்ணோடனே வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு, கதை கேட்கும் மாதிரி ஓகே சொல்லிட்டார் இல்லையா, எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு.
நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சீனில் வந்து அவருக்கு ஷோல்டர் வந்து அடிபட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக நடத்த முடியல. அப்போது நாங்களாம் வருத்தப்படும் போது அவர் சொன்னார், நல்லவெல்லாம் எனக்கு ஷோல்டர் இதுவாகி வழியாச்சு, அதனால் இந்த கை யூஸ் பண்ண முடியல, அது ஷார்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குனாரு. அதனுடைய ஒரு டைரக்டர் அந்தபோது முந்தில கொஞ்சம் பயந்தான், கம்யூனிகேஷன் கேப் இருந்தது, எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சாலும் பேசி நான் அந்த கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு டைரக்டராக இருந்தாலும் அவரும் பெரிய டைரக்டர், அவர் எக்ஸலண்ட்டான டைரக்டர், அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு ஒரு நாள் கொஞ்சம் ஒரு நாள் தங்கியிருப்பேடா, அவன் ஒரு நாள் தங்கியிருப்பான். பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவன் நினச்சதை சொல்ல முடிஞ்சது. அவருடைய டெடிக்கேஷனும் ஒர்க் பண்ண விதமும் கடைசியில் நாங்கள் நினச்சிட்டோம் நல்லதாக போச்சு. ஐ திங்க் மம்தா சொன்னாங்க நினைக்கிறேன், மம்தா அபிராமியும் சொன்னாங்க, இந்த படத்தில் வந்து எல்லா காஸ்டும் எல்லாருமே சரி, அனுராக் சாப்பிட்லேருந்து எல்லாருமே சரி, இந்த படத்துக்கு அமைஞ்ச ஒரு வரம் தான் அது. சில சம் இந்த கொடுத்துறேன்டா, இல்லை நான் பேசுகிறேன் இல்லை. ஸோ இந்த படத்தில் நம்ம என்ன தான் தேடினாலும் சில சமயம் அமையிறது இருக்குல்ல, அது அமைஞ்சது, அது முழுக்க முழுக்க இவனுக்கே போய் சேரு தான், இவனுக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் அதை நான் பார்க்குறேன். இந்த இயக்குனர் பேசுவார் இப்போ. அனுராக் சார் வந்து ஒரு சீனில் படியில் விழணும், அவர் பாடி வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும், நமக்கு அது ரொம்ப சார் நீங்கள் லைட்டை விடுற மாதிரி பண்ணிக்கோங்க, டூப் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நமக்கு அது தெரியல, ரொம்ப பிடிச்ச மனுஷன்றனால ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே குழந்த மாதிரியே ஒட்டிக்கிட்டு அவர் பார்த்துட்டு பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருந்தேன். கேமரா சரி சும்மா படுங்க சார், சும்மா ஒரு கியூ மட்டும் கொடுங்க அப்படின்னா டப்புனு உழுந்து பொண்டுட்டார். அது கேமரா தெரியாமல் நான் பட்டு உள்ளே போயிட்டேன், அவர் பிடிச்சி திட்டாரு, அறிவு நீ டைரக்டர் அது என்னது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்தார், இப்படி இருக்கணும், நீ பயப்படக்கூடாது, யார் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த அது அதுக்கடுத்து ஒரு லென்த்தாக உருண்டிட்டு வரணும். காய் அண்ணன் சொன்ன மாதிரி கை உடஞ்சி போச்சு, கொஞ்சம் இதில் மட்டும் வாங்க சார் மீது நடந்து வந்தலாம்னா அது இல்லை, நீ உனக்கு என்ன தேவையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உருண்டிட்டு இருந்துட்டுருக்காரு. ஐ மீன் தவழ்ந்து வந்துட்டு இருந்தார், அது ஒரு இதுவாக இருந்தது. நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆள் வந்து என்ன இப்படி இது பண்ணுறாரா அப்படின்னு ஒரு அது அந்த அந்த எமோஷனை எப்படி என்ன சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு விஷயம்னா தப்பானா அண்ணா என்ன சொல்லி அண்ணகிட்ட வச்சுருப்பேன். அண்ணன் இல்லாத சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவர் ஒரு நிறைய இடங்கள் வந்து கூட வந்து உதவி பண்ணிகிட்டே இருந்தார் அண்ணன், ரொம்ப நன்றி. விஜய் சதுபதி ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட. ஆக்சுவலி ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் சொந்த மண்ணோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்கள் அதர் லாங்குவேஜில் போய் நிறைய மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவோட அருமையை அங்கேருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டாக தெரிஞ்சுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சார் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம்? முதல்ல எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு சென்ஸ் வரல, ஏன் சொல்கிறேன்னா இன்னமும் அந்த மொழியும் கலாச்சாரம் முழுசாக புரியல, இன்னும் நாங்கள் கன்வின்சிங்காக நடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கிறாங்க, அவங்க மக்கள் செல்வன் சொல்லும்போது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நம்ம ஆளுங்களும் புரிந்து தமிழ் பேசுகிறோம் நமக்கெல்லாம் புரியும்போது, என் மொழி தெரியாதவங்க கூட என்ன அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கேட்குறது நல்லாயிருக்கு. பட் எனக்கு என்னென்னா இன்னும் நான் அதை பண்ணுறதே கன்வின்சிங்காக பண்ணல, அது ஒரு நாள் பண்ணதுக்கப்புறம் தெரியும். மற்றபடி எல்லா இது உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்று தான், கதை சொல்லப்படுது, கதாபாத்திரம் வழியாக சொல்லப்படுது, அது அந்த இடத்துல அந்த மண்ணில் வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுது, இட்ஸ் டாக்குமெண்டேஷன் நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த ஒன்று இன்னொரு க்வெஸ்சன், ஆக்சுவலி வந்து 50th மூவி அப்படின்னா நீங்கள் கடந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனாலும் மோஸ்ட்லி ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமர்ஷியலாக கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபன்னாக ஈவன் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அவ்வளோ வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். பட் ஏன் நீங்கள் வந்து இந்த 50th படம் மகாராஜாவாக இருக்கணும்னு நினச்சிங்க? ஈவன் நீங்கள் நினச்சிருந்தா கூட இது 51 மாற்றிருக்கலாம், என்ன ஒரு ஸோ ஒரு ஆக்டராக ஒரு அந்த எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 50th படம் நீங்கள் 50th படம்னு உங்கள் மனசில் நிற்கணும், உங்களுக்கு பிடிக்கணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு இந்த கதை சரியாக இருந்தது, நான் மனசில் ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அதுக்கு தேடினா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அதுக்கு பெர்ஃபெக்டாக ஒன்று கிடைக்குமான்னு தெரியாது. இது திரும்ப தென்கட்சி கோசாமன் கதையிலே ஒரு கதை கேட்டிருக்கேன், அது வந்துருக்கோம். பெர்ஃபெக்ஷன் என்பது உங்கள்கிட்ட யார் எதிர்பார்க்கணும் அவங்க மனசில் ஒரு ஓவியம் இருக்கும், அதை போல் ஓவியத்தை வரைஞ்சிட்டிங்கன்னா அது பேர் பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி என் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் படம் பண்ணணும்னு நினச்சேன்னா அது தேடி தேடி டயர்ட் ஆகிடும், வயசாகிடும். ஆனால் இவர் கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது, இதுவே 50th இருக்கட்டும்னு நினச்சி தான் அந்த பண்ணுறது தான். சரிதானா? இது சார் ஏன்னா
ஒரே மிஷன் தமிழ்நாக்கு. ஓகே, வேற கேள்வி. அண்ணா அப்படி ஒன்றும் இல்லை தலைவா, இதுவே இன்னமும் சொல்லணும் தலைவா, எனக்கு எப்பயாவது விட அந்த மக்கள் சில வந்து எடுத்துருந்தான் தலைவா ஆசைப்படுறேன். அது அதுவே இப்போ பட்டம் வேணும்னா தோண்டிட்டு இருக்கு. அறிவு தான், அறிவு வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அறிவு இருக்கணும், அது பொறுப்பு இல்லை. எவ்வளோ பேருக்காக சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வேலை இல்லையா, அவ்வளோ அசால்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் எனக்கு அறிவு வந்துச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறது, எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை, எனக்கு அதை பற்றின சென்ஸ் இருக்கணும். ஆமாம், இவ்வளோ பேருக்கு பதிலாக நம்ம முடிவு எடுக்கிறோம், அவங்க வாழ்க்கையை சேர்ந்து தீர்மானிக்கிறோமோ, ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதுக்கான சிந்தனையும் அறிவும் அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யார் மேலே எனக்கு எந்த ஒப்பீனியன் கிடையாது. செல்வண்ணா, என்னன்னா இப்போ வந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் முடிச்சுக்கலாமா? ஓகே, முடிச்சுக்கலாம். இப்போ வந்து சேதுனா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க, எல்லாரையும் வந்து டக்குன்னு மீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் போயிருந்தது. இப்போ வந்து சமீப காலமாக வந்து உங்களை மீட் பண்ண முடியல, உங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி, ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி கூட ஆர்கே வெள்ளிமேகம் ஒரு படத்தோட டைரக்டர், அவர் வந்து 4 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கார். அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டைமோ உங்கள் சைடில் வந்து கேட்குறாங்க, யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையாங்க. அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட என்னங்க ஒரு ஃபோட்டோ தான் கேட்க போகிறோம், 4 சென்டி இடமா கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு வெளிமாநிலத்துலேருந்து வந்து உங்களை வந்து கொஞ்சம், ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர், அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேறு யாரும் நான் மீட் பண்ணவே போகலை, அவரை மட்டும் நான் போய் பார்க்கலான்னு போகிறேன். உங்கள் சுற்றி உள்ள ஆளுகள் வந்து யாரும் மீட் பண்ண விட மாட்டார். அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், நான் அவர்கிட்ட வந்து 4 சென்டி இடமா கேட்க சொல்லுமா? இதுக்கு பதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என் படங்களோட மற்றவங்க படம் தான் அதிகம் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு ஹீரோவுடைய வேறு யாராவது, நீங்கள் நான் பேர் சொல்லக்கூடாது, வேறு ஒரு 5-6 ஹீரோக்கள் யாராவது எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளோ மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் ஸ்டேஜுக்கு மேலே சொல்லி நான் வர எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன், சிலது வந்து நல்லா இல்லாததையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, அதை நம்புகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓரளவு எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்ருப்போம். ரெண்டாவது அண்ட் மூணாவது, இவங்க சொன்னாலும் மீட் பண்ண முடியாத சூழல் எல்லாருக்கும் இருக்கும்ல, நான் ஊரில் இருந்துருக்க மாட்டேன், வெளியே போயிருப்பேன், எதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. அவர் எப்படி அவர் வேலைகள் பிஸியாக இருப்பாரோ அந்த மாதிரி நானும் என்னுடைய வேலைகள் பிஸியாக இருப்பேன். நிறைய பேர் மீட் நிஜம் நேரம் கிடையாது தான், இருந்தாலும் நான் மீட் பண்ணி சந்தித்து ஃபோட்டோ எடுத்து தான் இருக்கேன். அதுக்கு உதாரணமாக நீங்கள் கடந்த ஒரு மாதம், ரொம்ப நாள் முன்னாடி போனேன், கடந்த ஒரு மாதம் இல்லை 2 மாதமாக நான் எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என் நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய போய் ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு, நான் போஸ்டர் பார்த்தேன், போஸ்டர் நிஜமாகவே எனக்கு கன்வீனியன்ஸிங்காக இல்லை, ஆனால் இந்த படம் வேணாமே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிக்கணுங்கிறது தான் கணக்கே ஒழியா, மற்றபடி சினிமாவில் இருக்கிறதுனால என் படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய பாப்புலாரிட்டி இன்னொரு படத்துக்கு ஓரளவு லிஃப்ட் பண்ணுன்னா அதை செய்யணுங்கிறது தான் எண்ணம். நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், அது நான் சொன்னால் நல்லாயிருக்காது. அன்பு முத்தங்கள் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. அன்பு முத்தங்கள் இல்லை, ஏர்போர்ட்டில் கூட்டத்தினருல கேட்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்னா பரவாயில்ல, ஏர்போர்ட்டில் கேட்கும்போதெல்லாம் அது இப்போ அங்கேயே உட்காந்து எல்லாம் கொடுத்துருந்தோம்ல, அங்கே எல்லோரும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, வேறு வேறு மொழி பேசுகிறவங்க, என்னடா அவன் எல்லாருமே கிஸ் வச்சுருந்தா நீங்கள் மாட்டாங்களா? அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. சேதனா சேதனா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2K கேட்டேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போது நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த மீன் பேஜஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சாங்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி படம் உங்ககிட்டருந்து எப்போ நான் எதிர்பார்க்கலாம் அடுத்து? எனக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படம் வேணும். இல்லை சார், நானும் எல்லாருக்குமே இல்லை, நானும் எதிர்பார்க்குறேன். இல்லை என்ன, நீங்கள் அந்த படம் நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ஹிபிஷன்ஸே இருக்காது, நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு அம்மை இல்லை, ஆமாம் இப்போ பாலகுமாரம் வந்து அமைஞ்சது அம்மையினும் அதான் சொல்கிறேன், அம்மையினும் அது இப்போ எழுதுனவங்க மட்டும் நம்பினா பத்தாது, நடிக்க போகிறோம் நான் நம்பினா தான் என்னை நம்பி படம் பார்க்க வர உங்களுக்கு நான் சரியாக கொடுக்க முடியும்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி ஒன்று எழுதிட்டு வந்தால் அது நடக்காது, அது ஒரு மூடு, வேற ஒரு மூட்லேயும் அதை செய் அதை கொடுக்கணும்.